ஓம் சாந்தி. 22/2/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானம் என்ற சாக்ரின், அதாவது சர்க்கரை போன்றது கிடைத்துள்ளது. மன்மனா பவ என்பது சாக்ரினின் ஒரு துளியாகும். இந்த சத்தான உணவை, டானிக்கை அனைவருக்கும் அளித்து கொண்டே இருங்கள். கேள்வி கேட்கிறார், உண்மையிலும் உண்மையான நலம் விசாரிப்பியது, நீங்கள் அனைவருக்கும் எந்த ஒரு ஆன்மீக உபசரிப்பு செய்ய வேண்டும்? பதில், ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். இதுவே உண்மையிலும் உண்மையான நலம் விசாரித்தலாகும். ஸ்ரீமத்படி நீங்கள் அனைவருக்கும் குஷி என்ற உணவு அளித்து கொண்டே இருங்கள். எல்லையற்ற தந்தை மூலம் ஜீவன் முக்தி என்ற உணவு உங்களுக்கு என்ன கிடைத்துள்ளதோ அதை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே செல்லுங்கள். அதீந்திரிய சுகத்திலிருந்து அனைவருக்கும் ஞானம், யோகம் என்ற முதல் தரமான பாஸ்போர்ட், ஃபஸ்ட் கிளாஸ் உணவை அளிக்க வேண்டும். இதுவே அனைத்தையும் விட நல்ல ஆன்மீக உபசரிப்பு ஆகும். ஓம் சாந்தி. ஞானம் என்ற மூன்றாவது கண்ணை கொடுக்கக்கூடிய ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஞானத்தின் மூன்றாவது கண்ணை தந்தையை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்த அனைவருக்கும் ஆன்மீக உபசரிப்பு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அதீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோப கோபியரிடம் கேளுங்கள் என்ற மகிமை செய்யப்பட்டுள்ளது. இந்த ஞானம் மற்றும் யோகம் என்பது எவ்வளவு முதல் தரமான அற்புதமான உணவாகும். மற்றும் இந்த சத்தான உணவை ஒரே ஒரு ஆன்மீக மருத்துவரிடம் மட்டுமே உள்ளது. வேறு எவருக்கும் இந்த உணவை பற்றி தெரியவே தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை எவ்வளவு எளிய வழி சொல்கிறார். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக ஆகுங்கள். தொழில் முளையன செய்தாலும் கூட என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் அனைவரும் ஒரு நாயகனுடைய ஜென்ம ஜென்மங்களின் நாயகிகளாக இருக்கிறீர்கள். தந்தை ஒருபொழுதும் உங்களுடைய நாயகி ஆவதில்லை. நீங்கள் அந்த நாயகனை சந்திக்க வேண்டும் என்பதற்கான நினைவு செய்து வந்திருக்கிறீர்கள். மேலும் கூறுகின்றார், குழந்தைகளே, சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று இப்பொழுது தந்தை மீண்டும் கூறுகிறார். இப்பொழுது நடப்பது சங்கம யுகமாகும். படகோட்டி உங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறார். படகு என்பது ஒன்று மட்டும் அல்ல, இந்த முழு உலகமும் ஒரு பெரிய கப்பல் போன்றதாகும். அதை கரை சேர்க்கின்றார். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்க வேண்டும். குழந்தைகளே, சேவாதாரி ஆகுங்கள், பின்பற்றுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் சேவைக்காகவே வந்திருக்கிறேன், தினமும் உங்களுக்கு சேவை செய்கின்றேன். ஆகையினாலேயே இந்த பிரம்மபாபாவுடைய உடல் என்ற ரதத்தை எடுத்திருக்கிறேன். இந்த ரதம் நோய்வாய்ப்பட்டு விட்டாலும் கூட நான் இவருக்குள் இருந்து கொண்டு முரளி எழுதுகின்றேன். வாயினால் பேச முடியவில்லை என்றால் நான் எழுதி விடுகின்றேன். ஏனெனில் குழந்தைகளுக்கு முரளி கிடைக்காமல் போய்விடக்கூடாது. எனவே நான் கூட சேவையில் இருக்கிறேன் அல்லவா? இது ஆன்மீக சேவையாகும், புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். சகோதரர்களின் பக்கம் பாருங்கள். சகோதரர்களுக்கும் கூட இந்த ஞானம் கொடுங்கள். இந்த பழக்கம் ஏற்படுவதனால் பிறகு ஒருபொழுதும் குற்றப்பார்வையானது ஏமாற்றம் கொடுக்காது. ஞானத்தின் மூன்றாவது கண் மூலம் மூன்றாவது கண்ணை பாருங்கள். பாபா கூட உங்களுடைய ஆத்மாவை தான் பார்க்கிறார், உடலை பார்க்கின்றார். எப்பொழுதும் ஆத்மாவை மட்டும் பார்க்க வேண்டும் என்ற இந்த முயற்சி செய்ய வேண்டும். சரீரத்தை பார்க்கவே கூடாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து சகோதரர்களை பார்த்தீர்கள் என்றால் சேவை கூட நன்றாக நடைபெறும். வரதானம்,
அமிர்த வேளை என்ற அஸ்திவாரத்தின் மூலம் முழு நாளின் தினச்சரியாவை சரியாக வைக்கக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக. ஸ்லோகன்: பாபாவின் உதவியை கிரகிக்க வேண்டுமானால் புத்தியை ஒருமுகப்படுத்துங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த இஷாரா என்னவென்று பார்ப்போம். இப்பொழுது ஆன்மீக ஸ்திதியின் நினைவானது அவ்வப்போது தேகம் என்ற திரைக்குள் மறைந்து விடுகிறது. ஆகையால் இந்த நினைவும் திரைக்குள் தென்படுகிறது. ஆன்மீக ஸ்திதி தெளிவாகவும் அதே நேரத்தில் அதிக காலம் இருப்பதன் மூலம் தனது எதிர்கால ஆஸ்தி, அதாவது எதிர்கால சம்ஸ்காரம் எதிரில் சொரூபமாக வரவேண்டுமெனில் ஆன்மீக சொரூபத்தின் நினைவு சதா காலம் மற்றும் தெளிவாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா எடுத்தவுடனே கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளையே, உங்களுக்கு ஞானம் என்ற சாக்கரின், அதாவது சர்க்கரை போன்றது இனிப்பானது கிடைத்துள்ளது. மண்மனா பவ என்பது சாக்கரினின் ஒரு துளியாகும். இந்த சத்தான உணவை, அதாவது டானிக்கை, அனைவருக்கும் அளித்து கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆகவே குழந்தைகளே, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஞானத்தின் சாக்கரின் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீங்களும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், சாக்கரினின் ஒரு துளி கூட எவ்வளவு இனிப்பாக இருக்கிறது. ஞானத்திலும் கூட ஒரே ஒரு வார்த்தை உள்ளது, அது மண்மனாபவ என்பதாகும். அனைத்தையும் விட எவ்வளவு இனிமையானது தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையை சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் செல்வதற்கான வழி கூறிக்கொண்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு சொர்க்கம் என்ற ஆஸ்தியை அளிப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் எனில் குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், குஷி போன்ற உணவு இல்லை என்று கூறவும் செய்கின்றனர். யார் எப்பொழுதும் குஷியாக ஆனந்தமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது இது உணவு போன்றதாகும். ஆகவே யாருக்கு வேண்டுமானாலும் இந்த தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஞானத்தின் மூன்றாவது கண்ணை தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார். அந்த கண்கள் மூலமாகத்தான் நாம் மற்றவருக்கு பார்க்கும் பொழுது கூட உண்மையான நம்முடைய சகோதரர்கள் ஆவார்கள் என்று புரிந்து கொண்டு ஆத்மாவை பார்க்க வேண்டும். என்னுடைய சகோதரர் சகோதரர் என்று புரிந்து அனைவருக்கும் ஞானம் கொடுங்கள். இது எவ்வளவு பெரிய சத்தியுகம் செல்வதற்காக இப்பொழுது அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போது தான் ஆத்மா அபிமானி நிலையில் இருந்து சொல்ல வேண்டும். தந்தை கூட அப்படித்தான் மேலிருந்து வந்து நம்முடைய ஆத்மாவுக்குத்தான் பாடம் புரிய வைக்கிறார். ஆகையால் தன்னை ஆத்மா என புரிந்து சகோதரன் சகோதரன் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். இந்த உழைப்பு செய்ய வேண்டும். தான் உழைப்பு செய்து தான் முயற்சி செய்ய வேண்டும். பிறரை நாம் ஏன் பார்க்க வேண்டும்? தர்மம் வீட்டிலிருந்து துவங்குகிறது. அதாவது முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு பிறகு சகோதரர்களுக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் நல்ல முறையில் அம்பு தைத்துவிடும். இந்த கூர்மையை அதிகரிக்க வேண்டும். உழைத்தால்தான் உயர்ந்த பலனை அடைய முடியும். தந்தை வந்திருப்பதே பலன் கொடுப்பதற்காக என்றால் உழைக்க வேண்டும் அல்லவா? தந்தை புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். சகோதரர்களின், அதாவது அவர்களுடைய ஆத்மாக்களின் பக்கம் பாருங்கள். சகோதரர்களுக்கும் கூட இந்த ஞானம் கொடுங்கள். இந்த பழக்கம் ஏற்படுவதனால் பிறகு ஒருபொழுதும் குற்றப்பார்வையானது ஏமாற்றம் கொடுக்காது. ஞானத்தின் மூன்றாவது கண் மூலம் அவர்களுடைய மூன்றாவது கண்ணை பாருங்கள். பாபா கூட உங்களுடைய ஆத்மாவை தானே பார்க்கிறார். எப்பொழுதும் ஆத்மாவை மட்டும் பார்க்க வேண்டும் என்ற இந்த முயற்சி செய்ய வேண்டும். சரீரத்தை பார்க்கவே கூடாது. யோகம் செய்விப்பது கூட தன்னை ஆத்மா என புரிந்து
சகோதரர்களை பார்த்தீர்கள் என்றால் சேவை நன்றாக நடைபெறும், சகோதரர்களுக்கு புரிய வைத்திடுங்கள் என்று தந்தை கூறியிருக்கிறார். அனைத்து சகோதரர்களும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றனர். இந்த ஆன்மீக ஞானம் பிராமண குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கிறது. நீங்கள் தானே பிராமணர்கள், பிறகு தேவதையாக போகிறீர்கள். இந்த சங்கமயத்தை விடமாட்டோம், இல்லையெனில் எப்பாறு கரை சேர்வோம். ஆகவே சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்குங்கள். ஓம் சாந்தி.